சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் செயல்பாட்டினை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் பெருமழை கடும் புயல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள மாநில அரசு இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையை சார்ந்துள்ளது என்றும் உரிய நேரத்தில் பெறப்படும் முன்னெச்சரிக்கை தகவல்களால் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடிகிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் பெருமழை குறித்த அறிவிப்புகள் உரிய நேரத்தில் சென்னை வானிலை ஆய்வு மையத்தால் வழங்க இயலாத நிலை உள்ளதை காண்கிறோம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். உதாரணமாக கடந்த 30ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் பின்னர் மாலை 3:40 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். ஆனால் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கடுமையான மழை பெய்ததாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் உரிய நேரத்தில் சரியாக கணக்கிட்டு எச்சரிக்கை அளிக்க போதுமான திறன் குறைபாடாக உள்ளதால் உரிய முன்னேற்பாடுகளை செய்ய முடியாத நிலை அடிக்கடி ஏற்பட்டு விடுவதாகவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்த கூடுதல் முதலீடு செய்ய வேண்டியதன் அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் பெருமழை புயல் போன்ற ரெட் அலர்ட் சூழ்நிலைகளை துரிதமாக முன்கூட்டியே தெரிவிக்கும் வகையில் சென்னை வானிலை ஆய்வு மையத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளாா்.